மூவி பயங்கரமாக இருந்துச்சு சில. இது ஒரு புதுவிதமான மூவியாக இருக்குது. ஃபுல்லாகவே முழுக்க முழுக்க கிரிக்கெட்டை பற்றி தான் இருக்குது. அதில் நம்ம நாட்டுக்காக ஜெயிக்கிறதை பற்றி போட்டிருக்காங்க. நல்லாயிருக்கு, படம் நல்லா சூப்பராக ஹிட் ஆகும். ட்ரெய்லர் சூப்பராக இருக்குது. 83 நல்லா இருந்துச்சு. ஒரு இந்தியா டீமுக்காக வந்து வின் பண்ண சொல்லி விளாட்றாங்க, நல்லாயிருக்கு, ரொம்ப நல்லாயிருக்கு. ஜீவா இருக்காரு, நல்லா காமெடி இருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரைவர் படம் வந்தோடனே தெரியுமே. நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்தியாவை லவ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே இந்த படம் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப டச்சிங்காக இருந்தது, எமோஷ்னலாக இருந்தது, அதே டைமில் ஃபன்னியாக இருந்தது. யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி படத்தை எடுத்திருக்காங்க. ரியலாக ரொம்ப எமோஷ்னலாக ஃபைனலாக டச் அப் கொடுத்துருக்காங்க. அதனால் ரொம்ப நல்லாயிருக்கு. கண்டிப்பாக படத்தை ஃபஸ்ட் எப்படியே ஃபஸ்ட் பார்ப்போம் கண்டிப்பாக. ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி நான் மோஸ்ட்டாக கிரிக்கெட் பார்க்க மாட்டேன், பட் இந்த ட்ரெய்லர் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்போது அந்த பிளேயர்ஸ்லாம் எப்படி விளையாடுறாங்க அப்படின்றத நல்லா காமிச்சிருந்தாங்க. ஆ, நல்லதாக இருக்குது, கண்டிப்பாக நல்லா இருக்கும். கபில் தேவை வந்து நேரில் பார்த்த மாதிரியா இருக்குது. ரவி சாஸ்திரியை நேரில் பார்த்தது மாதிரியா இருக்குது. திருப்பி அதை தான் சொல்கிறேன், 12 வயசுக்கு என்னை கொண்டு போனதுக்கு காரணமே இதில் இருக்க எல்லோரும் தான். இந்த ட்ரெய்லரை நான் 100 வாட்டி பார்க்கணும் போல் இருக்குது. கண்டிப்பாக நான் டெய்லி ஒரு தடையாவது பார்ப்பேன். நம்ம நான் கிரிக்கெட்லாம் எங்கள் அப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தெரியாமல் இந்த படிக்க போகிறேன், இந்த கிளாஸு ஜாயினிங் ஸ்டடி அப்படின்னு சொல்லிட்டு போய் குளத்தில் போய் கிரிக்கெட் விளாடுவோம். அந்த ஸ்டேஜுக்கு என்னை கொண்டு போய் 12 வயசில் விட்டுருக்குன்னா ப்ரொடியூசருக்கும் சரி அந்த டைரக்டருக்கும் சரி ரொம்ப நல்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்குது. ட்ரெய்லர் பார்க்க நல்லா தான் இருந்தது. இது வரைக்கும் அவரோட ஸ்டோரி தெரியல, இந்த படம் பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். ஆ, நல்லா இருந்தது ப்ரோ, நல்லா இருந்தது. அந்த வேர்ல்ட் கப் ஜெயிக்கிற அந்த ஃபைனல் சீன்னா காட்டும் போதே கூஸ் பம்ப்ஸாக இருந்தது. அப்புறம் ஜீவாவும் நல்லா நடிச்சிருப்பாருன்னு எதிர்பார்க்குறேன். ஆ, ஆமாம் ஆமாம் ஆமாம். அவர் வந்து ஒரு ஃபன் கேரக்டரு, ஜீவாவும் ஒரு ஃபன் கேரக்டராக இருக்கார். அதனால் அந்த ரோல் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆ, செமையாக இருக்குது ஜி, மோட்டிவேட்டடாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து ரன்வீர் சிங் வந்து டிஃப்ரெண்ட் கெட்டப்பில் கபில் தேவ் மாதிரியே அப்படியே இருக்கார். இவர் ஸ்ரீகாந்த் கேரக்டர் இவர் பண்ணியிருக்காரு நினைக்கிறேன். ஜீவா, நம்ம ஜீவா சூப்பராக பண்ணியிருக்காரு நினைக்கிறேன். எப்படியும் ஒரு இதாக இருக்கும். அவரே ஒரு ஜாலி கேரக்டர். அவர் அதே மாதிரி தான் அது ரோலை இவர் பண்ணியிருப்போம். நல்லாயிருக்கும். படம் வந்து எப்படி இருக்குன்னு தெரில. ட்ரெய்லர் பார்த்தோன்னே இது பிரம்மாண்டமாக இருக்குது. எனக்கு வந்து இது படம் பார்க்கணுங்கிற த்ரில்லிங் இருக்குது. 83 படம் வந்து ஏன் இந்த இதில் வந்தது, எப்போ வரப்போகுதுன்னு ரொம்ப ஆவலாக இருக்குது. காரணம் வந்து பார்த்திங்கன்னா, அப்போ தான் எங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு டிவி வாங்கினோம். கலர் டிவி இல்லாமல் பிளாக் அண்ட் ஒயிட் டிவி வாங்கினோம். சண்டை போட்டு எங்கள் தாத்தா கிட்ட ரூபாயை வச்சு கலர் டிவியும் வாங்கி பிளாக் அண்ட் ஒயிட்டும் கலரும் ஒன்றா பார்த்தவன் ஒரே ஆள் நான் அந்த இயரில் இருக்கும். அப்போ வயசு எனக்கு 12. என்னை திருப்பி அந்த 12வது வயசுக்கு கொண்டு போன அளவுக்கு ரொம்ப அழகாக இருந்ததுங்க இந்த படம். வந்து ட்ரெய்லரே த்ரில்லிங்காக இருக்குன்னா படம் பிரம்மாண்டமாக இருக்கும், அசுரத்தனமாக இருக்கும், இல்லை வெறித்தனமாக இருக்குன்னு சொல்லலாம். ரொம்ப நன்றி. நீங்கள் எல்லோரும் சீக்கிரமாக ரிலீஸ் தேட்டரில் போய் நல்ல படம் பாருங்கள். தயவுசெய்து இந்த ஓடிடியில் அல்லது வேறு ஃப்ரீயாக பார்க்குறேன்னு நினச்சிட்டு டவுன்லோட் பண்ணி பார்க்காதீங்க ப்ளீஸ். சூப்பராக இருந்தது. முதல்ல தெரியவே இல்லை ஃபேஸே, பட் ஆனால் பார்க்க பார்க்க ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்களோட கேரக்டர் நல்லா பதியும்னு நினைக்கிறேன். ஜீவோட கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்தது, யதார்த்தமாக இருக்குது. எல்லாரோட நடிப்பும் அதில் நல்லா இருக்குது. அது வந்து அவங்க வந்து எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி எனக்கு தெரியுது. மேபி அந்த இயரில் நாங்கள் எல்லாருனாலும் எங்களுக்கு கரெக்டாக தெரியல. மேபி படத்தை பார்த்தா அந்த இயரில் எப்படி வேர்ல்ட் கப் ஜெயிச்சாங்கங்கிற ஃபீல் நமக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருந்தது. பேக்ரவுண்ட் மியூசிக் ஹைலைட்டடாக இருந்தது. அந்த எமோஷனல் எனக்கு பார்க்கும் போதே அந்த கூஸ் பம்ப்ஸ் வந்துச்சு, நல்லா ஃபீல் ஆச்சு. ஹெட்ஃபோனில் கேட்கும் போது நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா. அதுதான் ரொம்ப மெயினாக டச்சிங்காக இருந்துச்சு. அதுவும் நல்லா இருந்தது. அவங்க ஜீவா வந்து அதை வின் பண்ணுங்கிற கோபிக்கு தான் வந்திருக்கோங்க சொல்கிறாங்களா, அது ரொம்ப நல்லா இருந்தது. அது ரொம்ப நல்லா பிடிச்சிருந்தது. அது ஜீவான்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ட்ரெய்லரில் நம்ம இப்போ மொபைலில் தான் பார்த்தேன். ஜீவா வந்து கோவப்படத்துலேருந்து எனக்கு அவருக்கு நான் ஃபேன் ஆகிட்டேன். நிறைய படத்தை பார்ப்பே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது வந்து கோவிலேருந்து ஆரம்பிச்சது இன்றைக்கி வந்து இது இதில் ஒரு பெரிய ஒரு சகாப்தத்தை பண்ணியிருக்காரு. ரொம்ப அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப கம்மியாக தான் பேசினார், ஆனால் ரொம்ப எங்க இளமையாக இருக்கார். இன்னமும் ரொம்ப கம்மியாகிட்டார். பழையதோட ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கார். நிறைய ஃபேன்ஸ் இருப்பாங்க, ஜென்ஸாக இருந்தாலும் சரி லேடிஸாக இருந்தாலும் சரி, இது ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ரைட், அது ரொம்ப பார்க்கல நான் கவனிக்கல, பட் மூவி அது நானும் கிரிக்கெட் பார்ப்பேன்றதுனால அந்த 83 அங்கே அப்பாலாம் சொல்லியிருக்கிறாரு, அந்த 83 வேர்ல்ட் கப் ஜெயிக்கும் போது அப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி. ஸோ அது எனக்கு வந்து அது எந்தோட பார்க்குறோன்னா ஜாலியாக இருக்கும். ஆ, நடந்திருக்கும். ஏன்னா அவங்க வந்து அந்த டைம் அவங்க வேர்ல்டு சாம்பியன், 2 தடவை ஜெயிச்சிருக்காங்க. 3வது தடவை ஜெயிக்கலான்னு வரும்போது நம்ம தட்டிட்டு போயிட்டோம். அது கபில் தேவ் சொல்லும்போது வந்து எல்லோரும் சிரிக்கிறாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப இதுவாக இருக்கும், இன்ட்ரெஸ்டாக இருக்கும் பார்க்கும்போது. அதுக்கப்புறம் எப்படி ஜெயிக்கிறாங்க அதெல்லாம் வந்து ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்கும்னு நினைக்கிறேன். கன்ஃபார்மாக நல்லா இருக்கும். இது ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஜெயிச்சிருக்காங்க. ஒரு அது நம்ம நாட்டுக்காக ரொம்ப அவமானப்பட்டு ஜெயிச்சிருக்காங்க. அது மூவி பார்க்குறது சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக எதிர்பார்க்குறோம். இது புதுவிதமான மூவியாக இருக்குது, மற்ற மூவியை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆ, நல்லா இருந்தது ப்ரோ, நல்ல கூஸ் பம்ப்ஸ் மாதிரி தான் இருந்தது. அவர் வந்துட்டு ஃபஸ்ட் டைமாக எல்லா தமிழ்லையும் வருது, அதனால் வந்துட்டு படம் எதிர்பார்த்து தான் இருக்கிறான் ப்ரோ. கண்டிப்பாக கூஸ் பம்ப்ஸாக இருக்கும் ப்ரோ.